ஆரணி அருகே தீரன் படபாணியில் சாலையோரத்தில் உள்ள வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்துவிட்டு நகை பணத்தை ஒரு கும்பல் கொள்ளையடித்திருக்கிறது. வெளிமாநில கும்பல் சிக்குமா? தீரன் படத்தில் தனியாக இருக்கும் வீடுகளை குறிவைத்து கொடூரமாக கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடிப்பது போல் ஆரணி அருகே ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. சாலை ஓரத்தில் இருந்த வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை நகை பணத்திற்காக கொடூரமாக கொலை செய்துள்ளது ஒரு கும்பல். கொடூர கொலையாளிகள் பிடிபடுவார்களா? திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தை அடுத்த சந்தவாசல் முனியந்தாங்கல் கூட் ரோட்டில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பின்புறம் உள்ள பண்ணை வீட்டில் வசித்து வந்தவர் 65 வயதான நூர்து மேரி. ஓய்வு பெற்ற ஆசிரியையான இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்ந்து வந்தார். தினமும் அதிகாலையிலேயே எழுந்துவிடும் வழக்கத்தை கொண்ட இவர் புதன்கிழமை வெகுநேரமாகியும் இவரது வீடு திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக விரைந்து சென்ற ஆரணி போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது நூர்து மேரி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். உடலும் எரிக்கப்பட்டிருந்தது. அருகில் மின்வயரும் கிடந்தது. இதனால் கொலையாளிகள் நூர்து மேரியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தாங்கள் தப்புவதற்காக மின்சாரம் தாக்கி அவர் இறந்தது போல் இருப்பதற்காக உடலை எரித்தது தெரிய வந்தது. மேலும் அவர் வீட்டில் செல்லமாக வளர்த்து வந்த நாய் ஒன்றையும் கொலையாளிகள் அடித்து கொன்று தூக்கி வீசியிருந்தனர். தொடர்ந்து மோப்பநாய் மற்றும் கைரேகை தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயம் சேகரிக்கப்பட்டது. பின்னர் நூர்து மேரி உடல் பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நூர்து மேரி கொலை செய்யப்பட்ட தகவல் காட்டு தீ போல் பரவியதால் பொதுமக்கள், உறவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நூர்து மேரி வீட்டின் முன்னால் கூடினர். கொலையாளிகளை கண்டறிவதற்காக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். நூர்து மேரி கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த சந்தவாசல் போலீசார் நகை பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர்.